அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்கள், குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள், அதாவது இந்த பகுதி மக்கள் வாரியர் டிரைபும்பாங்க, அவங்களாம் வீர பரம்பரை. ஆனா ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்க அவர்களுக்கு அடங்காம போராடினதுனால ஆங்கிலேயர்களை எதிர்த்தவங்களெல்லாம் அப்ப அரசாங்கம் வச்சிருந்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் எல்லாம் குற்றப்பரம்பரைன்னு அறிவிச்சு இவங்களெல்லாம் கைரேகை சட்டத்தில் இருக்கிற டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் அடக்குமுறையை எதிர்த்து போராடிய இந்த வீர பரம்பரையை துப்பாக்கியால் எப்படி ஜாலியன் வாலாபாக் மாதிரி சுட்டதுல 16 பேர் மாயக்காங்கிற ஒரு தாயின் மூலம் உட்பட 16 பேரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றது. அவர்கள் போராடிதான் அவர்கள் போராட்டம் தொடங்கி அந்த போராட்டத்தின் வெற்றியாக தான் அந்த கைரேகை சட்டமே நீக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நினைவு தினம் April 3. அதற்காக பெருங்காமநல்லூர்ல வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். நான் முதல் முதலாக 2000 எம்பியா இருந்த காலத்திலேருந்து வருவேன். இப்ப மீண்டும் இங்கே வருவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறேன். அவங்க தான் சொல்லியிருக்காங்களா, அன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார், ஏதோ ஒரு பேரை வைக்கிறதுனால அது அவங்களுக்கு சொந்தமாயிடாது. அவங்களாம் வெளியில் உட்காந்துட்டு பேரை வைக்க வேண்டியதா? நான் இப்ப பெருங்காமநல்லூருக்கு என் பேரை வச்சேன்னா ஏத்துக்குவாங்களா? அதே மாதிரி சும்மா ஏன்னா காரணம் நேரத்தை என்ன கேட்டாங்க உங்க நண்பர்கள், ஊடக நண்பர்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் டெய்லி மீனவர்கள் அங்கே மீன் பிடிக்க விடாமல் இலங்கை ராணுவத்தால கடற்படையால கைது செய்யப்படுவதே, அது மத்திய அரசு டெய்லி அவர்களோட பேசி விடுதலை செய்ய வைப்பது, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை சொல்றாங்க. அதையே திடீர்னு நடந்து உண்மையை சொன்னா அதுலயே கோபம் வருது. 74 அப்பொழுது இருந்த காங்கிரஸ் ஆட்சியில இந்திரா காந்தி அம்மா தாரைவாருக்கு கொடுத்த போது அதுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாருங்கிறது தானே, அது ஒரு வரலாற்று பிழை தானே. இன்றைக்கு மீனவ சமுதாயம் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாம டெய்லி சிலோன் ஜெயிலில் அடைக்கப்படுறதோ கைது பண்ணப்படுறதோ இன்றைக்கு ஒரு பெரிய அது தினசரி பிரச்சனையா இருக்கு. அதை மத்திய அரசாங்கம் தானே அதை தீர்த்து வைக்கிறாங்க, அதனால அதை சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, நாடாளுமன்றத்தில் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதாவது எங்க NDA கூட்டணி சார்பாக பிரதமர் மோடியே அதை சொல்லியிருக்காரு, அதனால நிச்சயம் அதை செய்வோம்.